சென்னை நீலாங்கரையில் வயது முதிர்வால் உயிரிழந்த தாயின் உடலை அடக்கம் செய்ய பணம் இல்லாததால் வீட்டில் இருந்த ட்ரம்மில் அடைத்து வைத்திருக்கிறார் மகன். நடந்தது என்ன? பெற்ற தாய்க்கு இறுதிச் சடங்கு செய்ய பணமில்லாமல் ட்ரம்முக்குள் போட்டு சிமெண்ட் கலவையால் சமாதி கட்டியுள்ளார் மகன் சுரேஷ். மூதாட்டி உயிரிழப்பில் நடந்தது என்ன? சென்னை நீலாங்கரை சரஸ்வதி நகர் இரண்டாவது பிரதான சாலையில் வசித்து வந்தவர் 86 வயதான மூதாட்டி செண்பகம். அவருடன் 53 வயதான மகன் சுரேஷ் வசித்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகிய நிலையில் மனைவி பிரிந்து சென்று விட்டார். சுரேஷ் மற்றும் அவருடைய தாயார் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். 15 தேதி தாய் செண்பகத்தின் மூத்த மகன் பாபு சுரேஷின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது தாயார் வீட்டில் இல்லை. தாய் செண்பகம் எங்கே என்று சுரேஷிடம் பாபு கேட்டுள்ளார். தாயார் உடல்நலக்குறைவால் இறந்து விட்டதாகவும் அவரை அடக்கம் செய்ய பணம் இல்லாததால் வீட்டிலிருந்து இரும்பு ட்ரம்மில் போட்டு சிமெண்ட் பூசி அடக்கம் செய்து விட்டதாகவும் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாபு நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று செண்பகம் அடக்கம் செய்யப்பட்டிருந்த ட்ரம்மை மீட்டு உடற்கூராய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரும்பு ட்ரம்மில் சிமெண்ட் பூச்சுக்குள் இருக்கக்கூடிய உடலை எப்படி எடுத்து உடற்கூராய்வு செய்வது என்று தெரியாமல் மருத்துவமனையிலேயே செண்பகத்தின் உடல் இருக்கக்கூடிய ட்ரம் வைக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அதனால்தான் மனைவி பிரிந்து சென்று விட்டார் என்றும் கூறப்படுகிறது. போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.